நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாக இருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த விடியலின் விதைகள் என்ற காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதியின் வார்த்தை, அது சங்கீதம் 23:6 வசனத்தினுடைய பிற்பகுதி. நம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு திருமறை வார்த்தை, நான் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் நிலைத்திருப்பேன் என்ற அந்த திருமறை பகுதி. பெரும்பான்மையாக இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் வாழ்வின் நிறைவை கண்டவர்களுடைய நிகழ்விலே, மரணத்தின் நிகழ்வுகளே அல்லது துக்க நிகழ்வுகளில் இந்த திருமறை வார்த்தையை நாம் பயன்படுத்துவதை பெரும்பான்மையாக கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே இந்த வார்த்தை அப்படி வாழ்க்கையை நிறைவு செய்த மனிதர்களுக்காகத்தான் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா என்று நான் அதிக முறை சிந்தித்ததுண்டு. இந்த நாளில் அப்படி நாம் இணைந்து இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். பெத் ஏல் என்றால் கடவுளின் வீடு. யாக்கோபு என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வாழ்வில் துவக்கம் முதல் தன் உடன்பிறப்புகளை, தன் உறவுகளை நேர்மறையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உண்மைக்கும் ஒப்படைப்பில்லாத ஒரு வாழ்வாகவே இருக்கிற ஒரு ஏமாற்றுகிற வாழ்வு. அப்படி ஏமாற்றி வாழ்ந்துகின்ற அல்லது தீமையை மேற்கொள்ளுகிற வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற அந்த மனிதன் ஒரு நாள் இரவு கடவுளோடு ஒரு தொடர்பு கொள்ளுகிற ஒரு நிகழ்வை காணுகிறார். அப்படி அவன் கடவுளோடு தொடர்பு கொள்ளுகிற பொழுது ஒரு புதிய மனிதனாக மாற்றம் பெறுகிறான். அப்படி புதிய மனிதனாக மாற்றம் பெற்ற அந்த மனிதன் அப்படி ஒரு சித்தனை தனக்குள்ளாய் தோன்றிய அந்த இடத்திலே ஒரு கல்லை நட்டு அதன் தலையில் எண்ணெயை வார்த்து இதற்கு பெத் ஏல் என்று பெயரிடுகிறார். அப்படி என்றால் அதனுடைய பொருள் என்ன? இது கடவுளின் வீடு என்று அதன் பொருளில் அவன் சொல்வதின் பொருள், இந்த நாள் முதல் இந்த இடத்திலிருந்து நன்மைகள் புறப்படப் போகிறது. அவன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை காணுகிறான். இதுவரை அவன் தீமைக்கு துணை போய் கொண்டிருந்த அவன் அவன் வாழ்விலே ஒரு புதுமைக்கு துணை போகிறவனாக, நன்மைகளுக்கு உடன் செல்லுவனாக தன்னை மாற்றிக்கொள்கிறான். அப்படி நன்மைகள் எங்கே புறப்பட துவங்குகிறதோ அது கடவுளின் வீடாக அவன் புரிந்து கொள்கிறான். நான் இப்படிப்பட்ட இடத்தில் இருப்பேன், நன்மைகளை செய்கிறவனாக மாறுவேன் என்பதுதான் ஒரு உறுதிமொழியை சொல்லுகிற வசனமாக நான் இதை பார்க்கிறேன். நான் கடவுளுடைய வீட்டிலே இனி நிலைத்திருப்பேன், எப்பொழுதும் வாழ்ந்து காட்டுவேன், நான் நன்மைக்குரியவனாக நான் மாறியிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தையாக நான் இந்த வார்த்தையை சிந்தித்து பார்க்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நன்மைகளை நடைமுறைப்படுத்துகிற இடம் கடவுளின் வீடாக இருக்கிறது. நன்மைகளை குறித்து சிந்திக்கிற இடம் கடவுளின் வீடாக திருமறை நமக்கு காட்டுகிறது. எனவே நாம் வாழ்கிற இந்த நாட்களில் மனித வாழ்வு என்பது கடவுளால் தரப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான அருட்கொடை. இந்த அருட்கொடையில் நாம் வாழுகிற காலங்களில் இந்த உலகத்தில் இந்த உலகத்தையே கடவுளுக்குரிய இல்லமாக மாற்றுகிற முயற்சி தான் இறை நம்பிக்கையாளர்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை என்பது வெறும் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புவதும் அல்லது கடவுளிடம் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்ற முயற்சியை மேற்கொள்வது மட்டும் அல்ல இறைபக்தி. மாறாக கடவுள் என் மீதே நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று நம்புவதும், நான் கடவுளுக்குரியவனாய் உலகில் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்ற முயற்சியை மேற்கொள்வதுமே இறைபக்தியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நன்மைகள் எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ அவைகளெல்லாம் கடவுளின் வீடு. பரலோகம் என்ற அந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், அது இந்த உலகத்திலிருந்து ஏதோ மிக உயரிய இடத்திலே, வேறு ஏதோ ஒரு தொலைவான இடத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் திருமறை அப்படி நமக்கு சொல்வதில்லை. கடவுளின் நோக்கங்கள் தங்குதடையின்றி நடைபெறுகிற இடம் பரலோக ராஜ்யமாக காட்டப்படுது. கடவுளின் நோக்கங்கள் எதுவாக இருக்கும்? நன்மைகளும் நல்லவைகளும் நற்சிந்தனைகளுமே இறை நோக்கங்களாக இருக்கும். அப்படி அவைகள் தடைபடாத இடங்களாக இந்த உலகம் மாறுவதுதான் இறை நோக்கம். அதை நிறைவேற்றவே கிறிஸ்துவின் பிறப்பும் அதன் உயிர்ப்பும் அவருடைய வாழ்வும் அவருடைய மரணமும் இவைகளை மையமாக கொண்டதே அவருடைய வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிற அற்புத வரலாறாய் அமைந்திருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுதும், நாம் ஒவ்வொரு நாள் புதிய விடியலை காணுகிற பொழுது, நான் கடவுளின் வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்கின்ற அந்த உறுதியை
புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அது கடவுளின் நோக்கங்களில் நம்மை இணைத்து கொள்ளுகிற புதிய விடியலாய், கடவுளின் நோக்கங்களில் நான் நிலைநிற்பேன் என்று உறுதியேற்கின்ற ஒரு புதிய விடியலாய், கடவுளின் நன்மைக்குரிய எல்லா நடவடிக்கைகளிலும் என் பங்களிப்பும் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியை தருகிற ஒரு புதிய விடியலாய் இந்த நாள் அமைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். பாவினானையா என் பாவம் பாரையா, பாவினானையா என் பாவம் பாரையா, புவியின் மீதினி உழுவாய் துடிக்கும் என் பாரம் தீரையா, பாரம் தீரையா, பாவினானையா என் பாவம் பாரையா, பொய்யில் வாழ்ந்தினானும் நான் பொய்மையாயிருக்கலானே, பொய்யில் வாழ்ந்தின் நான் பொய்மையாய் இருக்கலானேன், ஆனால் பார்வையில் என்றும் நானே பெரும் பக்தனாய் வாழ்ந்து நின்றேன், பெரும் பக்தனாய் வாழ்ந்து நின்றேன். பாவினானையா என் பாவம் பாரையா, துடிக்கும் என் பாரம் தீரையா, தீயதை தேடி ஓடி பெரும் தீரா பாவியானே, தீயதை தேடி ஓடி பெரும் தீரா பாவியானே, ஆனால் தெய்வத்தின் தோழன் போல கடும் ஞானத்தில் காணலானே, கடும் ஞானத்தில் காணலானே. பாவினானையா என் பாவம் பாரையா, பாரம் தீரையா, பாவினானையா என் பாவம் பாரையா, புவியின் நீரினில் உழுவாய் துடிக்கும் என் பாரம் தீரையா. இறைவண்டில் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் எங்கள் வாணலெல்லாம் நன்மையும் கிருபையால் வழிநடத்துகிற பேரருள் நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வு முடிந்த பின்பு நாங்கள் உம்முடைய வீட்டில் தங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாய் அல்லாமல், நாங்கள் வாழுகிற காலங்களிலேயே உம்முடைய இல்லமாக உலகத்தை மாற்றுவதற்கும், நாங்கள் வாழுகிற காலங்களிலேயே இந்த உலகத்தை உம்முடைய இல்லமாய் நடைமுறைப்படுத்துவதற்கு வாழ்ந்து காட்டவும் இந்த நாளில் எங்களை உந்தி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற மக்களாய், இப்பொழுதும் உம்மிடத்தில் எதிர்பார்ப்பவர்களாய் அல்லாமல் உம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற இறை நம்பிக்கையாளர்களாய் நாங்கள் வாழ, உழைக்க, சிந்திக்க அருள் செய்யும். இந்த நிகழ்வின் மூலமாய் இந்த இறைவேண்டலிலும் தியானத்திலும் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் நிறைவான அருளும் நிறைவான எதிர்நோக்குகளையும் நிறைவான வாழ்வையும் தரும்படி எங்கள் மீட்பெறும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அருள் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
தாயும் தந்தையுமாயிருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல், சமாதானம், சந்தோஷம், புதுவாழ்வு, புதுபலன், புதிய நம்பிக்கை, புதிய ஆரம்பங்களை தருகிற தூயாவின் இணையராத கூட்டம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நின்று நிலவி பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமேன். இரண்டாயிரத்தி 2021 ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் மறுசீரமைப்பின் ஆண்டு என்று நமது பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த மறுசீரமைப்பின் முதல் நிகழ்ச்சியாக கடந்த 18 ஆண்டுகளாக மூடப்பட்டு பயனின்றி கிடந்த நமது விருதாச்சலம் டேனிஷ் மிஷன் மருத்துவமனை, நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை, UELCI மற்றும் திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை இவர்களோடு செய்யப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி முழுவதுமாக மறுசீரமைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் 14 தேதி நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி மற்றும் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்களால் ஜெபித்து மறு ஒப்படைப்பு செய்யப்பட்டது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைச்செல்வன் மற்றும் விருதாச்சலம் நகர முக்கிய பிரமுகர்கள், UELCI-இன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி அரு திரு ஜாஷ்வா பீட்டர் அவர்கள், நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், ஆயர்கள், ஆலம்குழு உறுப்பினர்கள், தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் நிர்வாகிகள், திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையார் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தற்போது இம்மருத்துவமனையில் தினந்தோறும் 100,000+ மக்கள் சிறப்பான தரமான கண் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விரைவில் இங்கு பொது மருத்துவ பிரிவும் துவங்கப்பட உள்ளது. இந்த மறுசீரமைப்பு முன்னெடுப்புகளுக்காக ஜெபித்த, உற்சாகமாய் கொடுத்த இறை மக்களுக்கு நன்றி படைக்கிறோம். இந்நிகழ்வினை தொடர்ந்து அதே வளாகத்தில் விருதாச்சலம் ஜங்ஷன் குருசேகரத்தின் புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் தரங்கை பேராயர் மாமறை திரு டேனியல் ஜெயராஜ் அவர்கள் ஜெபிக்க, நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை நிர்வாகிகள், ஆயர்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள், தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை நிர்வாகிகள் மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையா பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த புதிய ஆலய கட்டுமான பணிகளுக்காக திருச்சபையின் இறைமக்கள் ஜெபிக்கவும் உற்சாகமான காணிக்கைகளால் தாங்கவும் உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். ஜனவரி மாதம் 14 தேதி வியாழன் மாலை நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை தொழுதூர் ஆலயத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள மணிகூண்டு கோபுரத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் மற்றும் நிர்வாகிகளால் சிறப்பாக நடந்தேறியது. ஜனவரி மாதம் 20 தேதி திருக்கோயிலூர் சந்தைப்பேட்டையில் UELCI-இன் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியாக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பொருளாளர் அரு திரு ஜாஷ்வா பீட்டர் அவர்களுக்கான பாராட்டு விழா இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்வில் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர், நிர்வாகிகள், ஆயர்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள் மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் இறைமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஜனவரி மாதம் 24 தேதி ஞாயிறு காலை நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபை பன்ருட்டி குருசேகரத்தில் மறுசீரமைக்கப்பட்ட பழைய தேவாலயத்தினை நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் மாமறை திரு சாமுவேல் கென்னடி அவர்கள் ஜப வீடாக பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார்கள். நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் செயலாளர், பொருளாளர், மத்திய நிர்வாகி, ஆயர்கள், ஆளுங்குழு உறுப்பினர்கள் மற்றும் நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் இறைமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினர். நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் இது போன்ற மறுசீரமைப்பு முன்னெடுப்புகளில் திருச்சபையின் இறைமக்கள் ஆர்வத்துடன் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் ஜெபிக்கவும் தங்கள் தசம பாகம் மற்றும் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்கவும் அன்புடன் வேண்டுகிறோம்.